குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் நமக்கு வேணுங்கிற விஷயங்களை சாதித்து கொள்வதற்காக, வேணுங்கிற விஷயத்தை அடைவதற்காக, நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வதற்காக தான் நம்ம எல்லா வேலையும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பணம் சம்பாதிக்கிறதும் அதுக்கு தான், நம்ம ஒவ்வொரு விஷயத்தை தேடி ஓடுறது அதுக்கு தான், நமக்கு சந்தோஷத்தை எந்த விஷயம்லாம் கொடுக்கும்னு நினச்சி ஓடிக்கிட்டு இருக்குமோ அதை எல்லாத்தையுமே அடைவதற்காக நம்ம ஒரு ட்ராவல் பண்ணும்போது சில விஷயம் நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும், சில விஷயம் நமக்கு பிடிக்காத மாதிரி நடக்கும். ஆனால் பெரும்பாலும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி சம்மந்தமே இல்லாத விஷயங்கள் தான் இந்த வாழ்க்கையில் நடக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் தரக்கூடிய ஒரு சின்ன ஒரு டிப்ஸ், இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், இட் வில் ஒர்க் லைக் எ மான்ஸ்டர், வேறு லெவலில் வேலை செய்யும். இந்த ஒரு புரிதலுக்குள்ள உட்பட்டு இந்த ஒரு சூட்சமத்தையும் சீக்ரெட்டையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டுட்டீங்க அப்படின்னா இது எத்தனை பேரை போய் ரீச் ஆகும்னு எனக்கு தெரில. மேபி அது 1000 பேர் இந்த வீடியோவை பார்த்தாலும் சரி, 100 பேர் பார்த்தாலும் சரி, 100,000 பேர் பார்த்தாலும் சரி, ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு தான் இது ஸ்பார்க் ஆகிறது ஆச்சரியம். ஏன்னா எல்லாருக்கும் இது புரிஞ்சிருச்சுன்னா உலகம் எப்பயோ பெரிய நிலைக்கு போயிருக்கும். வள்ளலாராலேயும் முடியல, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டு கிளம்பி விட்டேன் கிளம்பிட்டார், யாருமே வாங்குறதுக்கு இல்லை, ஃப்ரீயாக வந்து எடுத்துக்கங்கடா நல்ல விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா ஆனால் யாரும் கேட்கல, அவர் சொல்லியே கேட்கல. இருந்தாலும் ஏதோ இந்த உயிர் இந்த உலகத்தில் அவதரிச்சிருச்சு, தெரிஞ்ச விஷயத்த சொல்லி அதனால ஒரு 4-5 உயிர்கள் பலன் பெற்றால் சந்தோஷப்படக்கூடிய ஒரு மனிதனில் நானும் ஒருத்தனாக இருப்பேன். அந்த வகையில் இந்த பூமியை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்காது, அது அது இஷ்டத்துக்கு நடந்துகிட்ருக்கும். ஏன்னா அந்த இயற்கை அப்படி தான் இயங்கிகிட்டு இருக்குன்றதை நான் கிளியராக சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த விஷயத்தை மாற்றிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய சீக்ரெட் தான் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வது. இப்போது இதை நான் சொல்லணுன்னா ஆப்போசிட்டில் ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயம் எனக்கு எகெயின்ஸ்டாக நடக்குது, சரி அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாறிக்கிறேன், அப்படி மாறினீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அப்படி நான் சொல்லலை, ஒரு விஷயத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கேரக்டரையும் உங்களோட ஆட்டிடியூடையும் மாற்றிக்கொள்வதை தான் நான் மீன் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஒரு நீர் என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கும். சாக்கடைக்கு போச்சுன்னா சாக்கடை ஆகிடும், கடலுக்கு போச்சுன்னா கடல் நீர் ஆகிடும். இதுவே வந்து மழையிலேருந்து நேராக வந்ததுன்னா மழை பெய்த மழை நீராக இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மோருக்குள்ளே போச்சுன்னா மோராக மாறிடும், தயிருக்குள்ளே போச்சுன்னா தயிராக மாறிடும். இந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதுபோல் ஒவ்வொரு மனிதனும் தன்னை மாற்றிக்கொள்ளும்போது இந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்க தயார் நிலையில் இருக்கும்போது த சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படிம்பாங்க. அந்த சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்ன்ற கான்செப்டுக்குள்ளே நீங்கள் வரும்போதே இந்த உலகத்தோட இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிப்பீங்க. நான் இப்படி தான் யாருக்காகவும் மாற மாட்டேன்றதுங்கன்னா உலகம் மாறி போயிட்டே இருக்கும், உங்களை அப்டேட்டட் வேர்ஷன் உங்களை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் அப்டேட்டட் வேர்ஷனாக இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்திற்கு தகுந்தாற்போல் உங்களோட ஆட்டிடியூடையும் உங்களோட கேரக்டரையும் மாற்றிக்கணும். அதில் எந்த விதமான தவறும் கிடையவே கிடையாது. அப்படி நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு தெளிவு பிறக்கும், அதில் உங்களுக்கு ஒரு ஞானம் பிறக்கும். அந்த தெளிவு அந்த ஞானத்தை வைத்து உங்களுக்கு வேணுன்ற விஷயத்தை ஈஸியாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வளோதாங்க கான்செப்ட். இது புரியாமல் எனக்குன்னு ஒரு கேரக்டருக்கு நான் இப்படித்தான் இருப்பேன், நான் அப்படி தான் இருப்பேன், யாருக்காகவும் எதையும் மாற்றிக்க மாட்டேன்னு இருக்கக்கூடிய மனிதர்களால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது. நீங்கள் ஒரு வார்த்தை ரொம்ப இதாக நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஏங்க அவன் சிங்சாம் போடுறாங்க அதனால தாங்க ஜெயிச்சுட்டே போயிட்டுருக்கானே, அவன் எல்லாத்துக்கும் சிங்சாம் போட்டுட்டு இல்லை, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு எந்த விஷயத்தை எங்கே எதை பேசினா அடுத்து முன்னேறி போவோன்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ஒருத்தவங்களோட மனசை வென்றுட்டு ஈஸியாக போய்கிட்டே இருக்கான். இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் உங்களுக்காக நிச்சயமாக மாறும். எல்லாருமே மாறுறலாம் கூட. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போது எல்லாத்தையும் கொலை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கொலகாரம், ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இருக்கான்னு வச்சுப்போம். அவன் எல்லாத்துக்கிட்டையும் கோபத்தை காமிச்சிக்கிட்டே இருக்கான், ஆனால் நீங்கள் அவங்ககிட்ட அன்பை காமிச்சிக்கிட்டே இருக்கீங்க. அவன் அடிக்கிறான், அவங்கள போட்டு மிதிக்கிறான், இல்லை உங்களை ஏதாவது திட்டுறானா கூட நீங்கள் அதே தன்மையில் மாறாமல் அந்த பக்குவத்துக்கு வர்றது கஷ்டம். ஆனால் வந்து நீங்கள் காட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பர்சனுக்கு மட்டும் நீங்கள் விதிவிலக்காகிடுவீங்க. ஒரு கட்டத்தில் அவனே என்ன பண்ணுவான், என்ன என்ன அடித்தாலும் என்ன மிதித்தாலும் நம்மகிட்டயே வரானே, சரி ஓகே அப்படின்ற அந்த தன்மைக்கு அவன் வந்துடுவான். ஸோ உங்களை மட்டும் ஒரு எக்ஸப்ஷனாக பார்ப்பான். ஸோ இவனை வேண்டாம், இவனை போட்டு ரொம்ப நம்ம டார்ச்சர் பண்ண வேணாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுவான். ஒரு குலகாரங்கிட்டே இப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள்கிட்ட உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை சாதித்து கொள்வது மிகவும் சுலபம். ஸோ உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள்,
நிச்சயம் இந்த சமூகமும் இந்த சூழ்நிலையும் இந்த சுற்றுப்புறமும் உங்களுக்காக நிச்சயமாக மாறும்.